நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் பெரியவருடைய அத்தியந்த பக்தர்களில் ஒருவரான பிரதோஷம் மாமா என்கின்ற பிரதோஷம் வெங்கட்ராமையரை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு தாய் தந்தைக்கு மகனாக பிறந்து பல அரசு பணிகள், குறிப்பாக ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டராக இவர் பணியாற்றியிருக்கிறார். அதற்கு முன்பு ராணுவத்தில் பணியாற்றியிருக்கிறார். ராணுவத்தில் இவர் வந்து மிகச்சிறந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கற்றுக்கொண்டார். ராணுவத்தில் சிறிது காலம் பணியாற்றி விட்டு திரும்ப வந்து மத்திய அரசினுடைய ரயில்வே பணியிலே சேர்ந்து பல ஊர்களில் ஸ்டேஷன் மாஸ்டராக சேலத்தில் இருந்திருக்கார், திருச்சியில் இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு பணிகள் செய்து அதே சமயம் இதெல்லாம் லௌகீகம், வாழ்க்கைக்கு நமக்கு சாப்பிடுவதற்கு பணம் வேணும், அதற்காக நாம் வேலை செய்யணும் என்கின்ற நிலை. ஆனால் மனம் வந்து இவருடைய மனம் வந்து பக்தியில தான் ரொம்ப திளைத்தது, குறிப்பாக குருபக்தியிலே இது ரொம்ப திளைத்தது. பெரியவர் பேர்ல இவருக்கு அப்படி ஒரு விருப்பம். நேற்றைய நிகழ்ச்சியில நான் சொன்னேன், பல முறை இவருக்கு கண்டங்கள் வந்தது, அந்த கண்டத்திலெல்லாம் இவரை காப்பாற்றினார் என்று. அதுல மூன்றாவது கண்டம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, ஒரு முறை ரயிலில் இவர் பயணிக்கும் பொழுது கார்டு பாக்ஸ் என்று சொல்லப்படுகிற இறுதி பெட்டி, அந்த கார்டினுடைய கார்டோடு சேர்ந்து இவர் பயணிக்கிறார். அந்த ரயில் விபத்துக்குள்ளாகி அந்த பெட்டி மட்டும் தனியாக பிரிந்து ஒரு சரிந்த நிலையில வேக வேகமாக செல்ல தொடங்குகிறது அந்த விபத்துல. அப்பொழுது இவர் அந்த பெட்டியிலே இருந்து பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு புதருக்குள் குதித்து விடுகிறார். ஆனால் கார்டால குதிக்க முடியல, மோதி கடைசியில் அந்த கார்டு வந்து இறந்து விடுகிறார். இவரும் அந்த பெட்டியிலேயே இறந்திருந்தால் அது மோதி இவருக்கும் அந்த கதி ஏற்பட்டிருக்கும். ஆனால் இவர் வந்து பள்ளத்தில் குதித்த நிலையில் வெகு நேரம் மயக்கம் ஏற்பட்டு எங்கு இருக்கிறோம் என்பதே தெரியாத நிலையில் கடந்துவிட்டு அதற்கு பிறகு கண்விழித்து அந்த ரயில்வே கிராசிங் ஓரமாகவே நடந்து இவர் வந்து வீடு வந்து சேர்ந்தார். அதற்கு முன்பே ரயில் விபத்து பற்றின தகவல் இவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டது. இவருடைய மனைவியார் அந்த செய்தியை கேட்டு பதைத்து போய் பெரியவர் படத்தின் முன்னாலே நின்று கொண்டு, உங்களுடைய சீடனை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், அவர் என்ன கதியானார் என்றே தெரியவில்லை, விபத்தில் பலர் இறந்து விட்டார்கள், அதில் ஒருவராக என் கணவர் இருந்து விடக்கூடாது, அவர் இங்கே இருந்து நிறைய தொண்டு செய்வதற்கு அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் நீங்கள் தர வேண்டும் என்று ஒரு ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி எப்படியெல்லாம் கதறுவாளோ அந்த நிலையில கதறுகிறார். எல்லாரும் அப்ப செய்தியை கேட்டு உறவினர்கள் எல்லாம் வேறு வந்து விட்டார்கள். ஆனால் கொல்லைப்புறத்திலே கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்டு போய் திறந்து பார்த்தால் இரத்த காயங்களோடு இவர் நின்று கொண்டிருந்தார், நடந்ததை சொன்னார். அதற்கு பிறகுதான் தெரியும் அது ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்திலே பல பேர் இறந்து விட்டார்கள், குறிப்பாக அந்த கார்டும் இறந்து விட்டார் நசுங்கி. ஆனால் தான் சிறு காயங்களோடு தப்பிவிட்டோம் என்பது அவருக்கு அப்பதான் தெரிந்தது. இதெல்லாமே அவரை பொறுத்த மட்டில இறைவனுடைய கருணை, குருவினுடைய கருணை. அதனாலே தான் தான் வந்து தான் இப்படி ஒவ்வொரு முறையும், அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முறை கண்டம் வந்து தப்பித்தாலே நம்ம வந்து மறுஜென்மம் அப்படின்னு சொல்றோம், இவருக்கு மூன்று முறை. அப்படியானால் இவர் தான் எடுத்த பிறப்புக்குள்ளேயே நான்காவது ஜென்மத்தை பார்த்து விட்டார் என்றுதான் நம்ம சொல்லணும். அதனால அவருக்கு என்னன்னா, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, எனக்கு இறைவன் ஆயுளை கொடுத்திருப்பது நான் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக என்று தனக்குத்தானே ஒரு முடிவுக்கு வந்து பிரதோஷ தினத்தை அவர் அதற்காக தேர்வு செய்தார். பிரதோஷ நாள் என்பது ஒரு தோஷம் மிகுந்த, பிரதோஷ நேரம் என்பது மாலை நேரம், கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணியில இருந்து 6:30 மணி, அந்த ஒரு மணி நேர அந்திம நேரத்தை தான் பிரதோஷ வேளை என்று சொல்லுகிறோம். பிரதோஷத்திற்கு பல பொருள், பிரதோஷம் என்று, பிர என்றால் பெரிய, தோஷம் என்றால் பெரிய தோஷமான வேளை, அதாவது பாவகரமான வேளை என்று ஒரு பொருள். அதாவது அந்த நேரம் எதன் பொருட்டு பிரதோஷமாக கருதப்படுகிறது என்று சொன்னால், பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைந்த நேரம் அது. அப்படி கடையும் பொழுது முதலில் விஷம் வெளியில வந்து அதற்கு பிறகுதான் இறுதியாக அமிர்தம் வெளிவந்தது. ஆலகால நஞ்சு வெளிப்பட்ட நேரம் அந்த நேரம், அந்த நஞ்சை சுவாசித்தால் கூட உயிர்கள் இறந்து போய்விடும். அப்படியெல்லாம் உயிர்கள், எந்த உயிர்களுக்கும் எந்த தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற நிலையிலே அந்த அலகால விஷத்தை சிவபெருமான் தான் தனக்குள்ளே வாங்கி கொண்டார். அது சிவபெருமானுடைய வயிற்றை அடைந்து விட்டால் அவரை அது வந்து பாதித்து செயலிழக்க வைக்கும் என்கின்ற காரணத்தினாலே
சிவபெருமானுடைய கண்டம் கழுத்திலே கையை வைத்து உமாதேவியார் அதற்கு கீழே செல்லவிடாதபடி தடுத்து விட்டாள். இதன் காரணமாக சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஆலகாலம் நீல நிறத்தில் இருக்கும், அதனால அந்த நீல நிறம் கழுத்தோடு தங்கி சிவபெருமானை நீலகண்டனாக ஆக்கிவிட்டது என்பதெல்லாம் இந்த பிரதோஷ வேளைக்கு பின்னாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை செய்திகள். அப்படிப்பட்ட இந்த வேளையில, அதாவது விஷம், ஆலகால விஷம் தோன்றி அதை சிவபெருமான் தன்னுடைய தொண்டையில அடக்கி கொண்ட அந்த வேளை இருக்கிறது. அந்த வேளை என்பது யாருக்கும் எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது, எத்தகைய கொடிய துன்பத்தையும் நான் பக்தர்கள் பொருட்டு நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன ஒரு நேரம் அது. அந்த நேரத்தில் நாம் இறைவனை வழிபட்டு நம்முடைய பாவங்கள் குறித்து வருந்தி நாம் மன்னிப்பு கோரும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். நாம் புனிதர்களாகி நம்முடைய கணக்கு நேராகி நம் வாழ்க்கை சீராகிறது என்பதுதான் இந்த பிரதோஷத்துக்கு பின்னாலே இருக்கிற நல்ல சிந்தனை. அந்த பிரதோஷ காலத்தை பிரதோஷ மாமா அவர்கள் பெரியவருடைய பெயராலே நிறைய தான தர்மங்கள், குறிப்பாக அன்னதானம். அடுத்தது பெரியவருக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்ன என்று சொன்னால் வேள்விகள். வேதம் விளங்க வேண்டும், வேதம் வேத முழக்கம் எங்கு பார் நிகழ வேண்டும். வேதம் வேதம் விளங்கினால் நாதம் விளங்கும், நாதம் விளங்கினால் நன்மை நடக்கும், நன்மை நடந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏன்னா வேதம் என்பது ஒலி, அந்த ஒலியானது நமக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே ஒளி தரும். ஒலியும் ஒளியும் தான் இந்த உலகம். அதனால வேதம் விளங்க வேண்டும், வேதத்தை விளங்க செய்கின்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது பெரியவருடைய பெரிய விருப்பம். சென்ற இடங்களிலெல்லாம் வேதம் படித்தவர்களை தனியாக அழைத்து போற்றுவார், மதிப்பார். மந்திரங்கள் சொல்லுகின்ற, வேத பாராயணம் செய்கின்றவர்களுக்கு தனித்த ஒரு, அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தனித்த இடத்தை தன் மனதிலே அவர் ஒதுக்கி இருந்தார். நிறைய பேரை கூப்பிட்டு நீ வேதம் சொல்லு என்று அவர் சொல்லி கேட்டிருக்கிறார். அதனாலே பெரியவருக்கு மிக பிடித்த அந்த காரியத்தை இவர் தொடர்ந்து செய்தார். இவரால் தான் இன்றைக்கு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே ஓரிக்கை என்கின்ற இடத்திலே பெரியவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இவருடைய, அதுக்கு பின்னாலே பிரதோஷம் மாமாவனுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சியும் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பக்கம் போகும்போது, அதாவது பெரியவரை நினைக்கின்றவர்கள் பெரியவர் சார்ந்த இந்த தொண்டர்களையும் நினைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே தான் நான் இன்றைக்கு பிரதோஷம் மாமாவை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். அவருடைய அவரை போல இன்றைக்கு பல பிரதோஷ மாமாக்கள் உருவாகி வேதத்தை விளங்க செய்ய வேண்டும், பிரதோஷ காலத்தை கொண்டாட வேண்டும், குரு பூஜை செய்ய வேண்டும், சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபட வேண்டும் என்பது இந்த நிகழ்வினுடைய ஒரு நோக்கம். அந்த வகையில் வேதம் விளங்க செய்கின்ற விஷயத்தில் பெரியவர் காட்டின ஆர்வம், அதை தொட்டு ஒரு சுகமான ஒரு சுவையான செய்தி அது என்ன நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.